குட் மார்னிங் பாஸ். காலையில ஓ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதுப்பா இனி குட். சரி, என்ன இது புது வேஷம் போட்டுட்டு வந்திருக்க பாஸ்? ஃபுர்சத் கஞ்ச், ஃபால்தோ கஞ்ச் ரெண்டு ஊருக்கும் இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு பாஸ். இந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லா வருஷமும் நடக்குது. அப்போ நான் கிளம்பட்டுமா பாஸ்? உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப பிடிக்கும்னு. நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஃபுட்பால் மேட்ச் விளையாடி இருக்கேன் பாஸ். ஃபுட்பால் நீ விளையாடுவியா இல்ல மத்தவங்க உன்ன ஃபுட்பால் ஆக்கி விளையாடுவாங்களா? ஃபுர்சத் கஞ்சோடைய மேட்ச்னா அப்ப கண்டிப்பா அந்த பிரேம் சகாயோடைய ரோபோட் அந்த மேட்சுக்கு வரும்ல. இந்த தடவை அது கண்டிப்பா தப்பிக்க கூடாது. சாரி பாஸ், நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி பாக்குறேன். ஆனா நான் எப்ப அந்த ரோபோவை பிடிக்க போனாலும் நான் தோத்து தானே போறேன் பாஸ். நான் என்ன பண்றது சொல்லுங்க? இந்த தடவை நீ அவனை தனியா பிடிக்க போறது இல்ல. ஃபால்தோ கஞ்சோடைய டீம் முழுக்க அவங்களா விளையாட போறது இல்ல. நீதான் அவங்கள விளையாட வைக்க போற. இங்க பாரு, ரெட் அப்புறம் ப்ளூ டீம். ப்ளூ டிரஸ் போட்டிருக்கிறவங்க ஃபுர்சத் கஞ்சோடைய டீம், அப்புறம் ரெட் டிரஸ் போட்டிருக்கிறவங்க ஃபால்தோ கஞ்சோடைய டீம். என்ன புரிஞ்சதா? ஆனா பாஸ், ஃபால்தோ கஞ்ச் டீம் அப்படியே எப்படி விளையாடும் பாஸ்? அதுவும் நான் சொல்ற மாதிரியே. இதுதான் மைண்ட் கண்ட்ரோல் சிப். இது அந்த ஃபால்தோ கஞ்ச் டீம் பிளேயர்ஸோடைய உடம்புல ஒட்டிடுற. இந்த சிப் அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க நம்ம ரோபோட் மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அப்படிதான் அவங்க செய்வாங்க. பண்டி, நானும் வீரும் கூட விளையாடுவோம் ப்ளீஸ் பண்டி. எங்களுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த டீமோட கேப்டன் நான் தான். நான் யார வேணாலும் டீம்ல எடுத்துப்பேன், ஆனா உங்க ரெண்டு பேரை எடுக்கவே மாட்டேன். ப்ளீஸ் பண்டி ப்ளீஸ், நான் எல்லா பாலையும் 6 இல்லனா 4 தான் அடிப்பேன். நான் உண்மையே தான் சொல்றேன். இம்லி, இது ஃபுட்பால், இது ஒண்ணும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இதுல கோல் தான் பண்ண முடியும், 4-6 எல்லாம் அடிக்க முடியாது. ஆமாமா, நானும் அதுதான் சொல்ல வந்தேன். என்னது, ஃபுட்பால் மேட்ச்ல 6 அடிப்பியா? இவ ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு பேட்டியும் வாங்கணும் போல இருக்கு. விட்டு தள்ளி இம்லி, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, நம்ம வெளியிருந்தே இவங்களுக்கு எல்லாம் சியர் பண்ணலாம். நீங்க எல்லாம் ஒண்ணும் சியர் பண்ண தேவையில்லை. நாங்க சியர் பண்ணாமலேயே ஜெயிச்சிருவோம். நாங்கெல்லாம் யாரு? ஜம்ப் ஜம்ப். Oh!
சார் சார், அவங்க சீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் ஃபவுல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீ எனக்கே சொல்லி தரியா? ஒழுங்க வாயை மூடிட்டு விளையாட, இல்ல விளையாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். நடக்க கூட முடியல. இங்க பாரு குட்டி கண்ணா, இப்ப நீ ஃபீல்டுக்குள்ள வந்துதானே ஆகணும். ஒரு தடவை நீ ஃபீல்டுக்குள்ள வந்து பாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியும். எங்களால விளையாட முடியாது, கால பலமா அடிபட்டு இருக்கு. இத பாருப்பா பண்டி, வீரம் உன் டீம்ல சேர்த்துக்கிறது தான் உனக்கு நல்லது. இத விட்டா உனக்கு வேற வழியே இல்ல பண்டி. ஆமா பண்டி, நீ வீர உன் டீம்ல சேர்த்துக்கோ. இது நம்ம ஊரோட மான பிரச்சனைப்பா, புரியுதா? சரி வீர் வா. அவ என்ன விளையாட கூப்பிடுறா? அவ இப்ப என்ன விளையாட கூப்பிடுறா? அவன் உன்ன கூப்பிடல, அவன் என்னதான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். உன்னை யாரு இம்லி? வீர தானே கூப்பிட்ட? இம்லி, எனக்கு இங்க ஏதோ சந்தேகமா இருக்கு. அந்த பிளேயர்ஸ் நார்மலா ஆடுற மாதிரி எனக்கு தோணல. அவங்க கோல் பண்ணதுக்கு அப்புறமா சந்தோஷமா சிரிக்க கூட மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ரோபோட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட கவனம் இவங்க மேலயே இருக்கட்டும். இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே செய்யற வீர். நடக்கவே இல்லையே. இப்போ இந்த பிளேயர்ஸ்க்கு நாமளே டைரக்டா கமாண்ட் கொடுக்க வேண்டியதான். நான் சொல்றத கேளுங்க வீரர்களே, எப்படியாவது வீர பாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. ஜிண்டு, நான் இப்போ ரோபோடிக் பவர் யூஸ் பண்ண வேண்டியே இருக்கும். அத இங்க இருக்கறவங்க யாரும் பார்க்க கூடாது. அதனால இங்க இருக்கற எல்லாரையும் நீ கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆக்கிடு. நம்ம இம்லி சொல்புல மட்டும் ஃப்ரீஸ் ஆகாத. சொடக்கு போற நேரத்துல இதோ பண்றேன் பாஸ். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம், சொன்னது நடக்கணும் டம் டம் ஆடம். இம்லியும் சொல்புலியும் தவிர இங்க இருக்கிற ரெண்டு ஊருக்காரங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும். போய் வீர அட்டாக் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. இன்னி வீட்டுக்கு சொல்லணும். அங்க பாத்தியா வீர, அங்க டிம்பக்டோ இருக்கான். ஆப்போசிட் பிளேயர்ஸ் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் தான். மேக்னெட்டிக் போல் ஆன். என்னப்பா இது, நம்ம எப்போ 10 கோல் போட்டோம் ஞாபகமே இல்லையே. கடைசி 30 செகண்ட் தான் இருக்கு. இதுல யார் கோல் போடுறீங்களோ அவங்க தான் ஜெயிப்பீங்க. கடைசி கோல் எல்லாரும் பாக்கணும்ல. ஒரு செகண்ட்ல பண்ற பாஸ்.
அண்ணா, ரெண்டு பேர் எப்படி 10-10 கோல் போட்டாங்க? அண்ணா இது இது வேலை செய்ய மாட்டேங்குது.